ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிசிஎஸ் திரி. இந்த வீடியோ போகிறது முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிசிஎஸ் தேரி அப்படின்னா பீன்றது பேடின், சீன்றது கூப்பர், அண்ட் எஸ்ன்றது செரிஃபர். அது சயின்டிஸ்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக இந்த தியரி இருக்குது. ஸோ அதில் மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மெய்ஸ்னர் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது ஆர்டினரி மெட்டல், சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது அதாவது கிறிஸ்டல் லாட்டிஸில் இருக்க வைப்ரேட்டிங் அயான்ஸோட கொலிஷன் நடக்குது கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால தான் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ஷன் எலக்ட்ரான் கடையில் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்க்கும்போது எக்ஸீட் த ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூப்பர் பேர், கூப்பர் பேர்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கூப்பர் பேருன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கூலிங் இன்ட்ராக்ஷன் வந்து டூ எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டூ எலக்ட்ரான் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா பவுண்ட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். டி வந்து லெஸர் தென் டிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் எலக்ட்ரான் எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷனோட. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்துக்கணும். கூப்பர் பேர் வந்து பார்க்கும்போது லாட்டிஸ் பாயிண்டால் ஸ்கேட்டர் ஆகாது. ஸோ எந்த வித எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது எலக்ட்ரான் பேர்லேருந்து லாட்டிஸ் அயான்ஸ்க்கு. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கணும். அடுத்தது எலக்ட்ரான் வந்து அதாவது எலக்ட்ரிஃபில் செட்டப் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அடிஷ்னலாக கைன் பண்ணிக்குது எனர்ஜியை, அதே மாதிரி கரண்ட் அதனால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. டி ஜீரோ கெல்வினாக இருக்கும்போது பேர் கம்ப்ளீட்டாக இருக்கும். டி ஈக்குவல் டு டிசியாக இருந்தால் கம்ப்ளீட்லி ப்ரோக்கனாக. அடுத்தது கொஹிரன்ஸ் லென்த். கொஹிரன்ஸ் லென்த்தில் பார்க்கும்போது சூப்பர் கண்டக்டரில் இருக்கக்கூடிய லாட்டிஸ் பாயிண்ட், அந்த சூப்பர் கண்டக்டரில் இருக்க லாட்டிஸ் பாயிண்ட்குள்ளே ஒரு கப்பிள்டு மோஷன் மெயின்டைன் ஆகுது சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும். அதுக்கு தான் இந்த கூப்பர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதில் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹச் நியூ டி இஸ் ஈக்குவல் டு கேபி டீட்டா டின் இருக்கு. அடுத்தது வந்து கேபிடிசி இஸ் ஈக்குவல் டு 1.14 ஹச் நியூ டி இ பவர் மைனஸ் 1/g என் ஆஃப் டீட்டான் இருக்கு. டி இஸ் ஈக்குவல் டு 1.14 டீட்டா டி இ பவர் மைனஸ் 1/g என் ஆஃப் டீட்டான் இருக்கு. ஸோ இதில் ஜின்றது ஸ்மால் ஜின்றது எலக்ட்ரான் ஃபோனான் இன்ட்ராக்ஷன்ஸ், என் ஆஃப் டீட்டா அப்படின்றது எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், டீட்டா டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெப்டே டெம்பரேச்சர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மூணு டயக்ராம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து எலக்ட்ரான் லாட்டிஸ் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இதில் எலக்ட்ரான் டூ வந்து பார்க்கும்போது டசிங் சி த பேர் எலக்ட்ரான் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா எலக்ட்ரான் ஒன்றை சுற்றி வந்து என்ன ஆகுது இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுனால அதை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அயன்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி எலக்ட்ரான் ஒன்றை சுற்றி ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சார்ஜ் எஃபெக்டிவ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து குறையுதுன்றாங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் இது வந்து என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை செகண்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒன்று சுற்றி தான் என்ன இருக்குது பாசிட்டிவ் அயன்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றால் இது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மீனிங். அடுத்தது ஒவ்வொரு எலக்ட்ரானை சுற்றி என்ன ஆகுதுன்னா ஃபோனான் கிளவுட் அப்படின்ற ஒரு கிளவுட் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ஒன்று என்ன பண்ணுது இதில் வந்து எமிட் பண்ணும் ஃபோனான்ஸை, இதில் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும், டூ வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ கொஹிரன்ஸ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 10^-6 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஃபோனான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த லாட்டிஸ் மாஸாக இருக்கும். இது நான் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஸோ கொஹிரன்ஸ் லென்த்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர், இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டூ எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலும் ஆப்போசிட் மொமெண்ட் அண்ட் ஸ்பின் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் லாட்டிஸ் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இ நாட் கொஹிரன்ஸ் லென்த்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹச் கிராஸ் VF/2L டூ டெல்லுன்றாங்க டிவைடர் பை. இந்த டூ டெல்லுன்றது பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேப்பு, அதாவது 2H/VF/10. ஸோ இதில் எனர்ஜி கேப் அப்படின்னு பார்க்கும்போது குறையுது ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் 3.5 KB TC அட் 0 Kelvin to 0 TC அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோனான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாண்டம் ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் எலாஸ்டிக் வேவ் இன் கிறிஸ்டல்ஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி ஆர்டர் வந்து 0.1 electron voltage. இதில் எனர்ஜின்னு பார்க்கும்போது N+1/2 ஹச்சின்யூன்னு வருது, இல்லாட்டி ஹச் கிராஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லலாம் ஹச்சின்யூ இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் ஃபோனான்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ FBன்றது ஆக்குபேஷன் இன்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/e power, அதாவது எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் E-α/KBT-1. இதில் ஆல்ஃபா வந்து 0 இருக்கும், பீட்டான்றது 1/KT இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். எக்ஸ்பிரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் ஃபோனான்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து T0னா CV0 இருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு.
அதே மாதிரி பார்க்கும்போது எக்ஸ்ரேவும் நியூட்ரான்ஸும் கேன் பி ஸ்கேட்டர்ட் இன்எலாஸ்டிக்கலி பை கிரிஸ்டல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இருக்கும். இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கிரியேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபோனான்ஸ்னால இது வந்து சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஸ்கேட்டர் ஆகிறது ஃபோனான்ஸ், இது வந்து கேன்னு சொல்கிறாங்க. இது கேன்றது இன்சிடென்ட் பிளஸ் ஜி, இது வந்து ரெசிப்ரோக்கல் லேட்டிஸ் வெக்டர், இது இன்சிடென்ட், இது ஸ்கேட்டர்டு. ஸோ ஸ்கேட்டர் ஆகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி, ஸோ கே ஸ்கேட்டர் ஆகிறது மட்டும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கே டேஸ் இஸ் ஈக்குவல் டு கே பிளஸ் ஜி பிளஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது வந்து ஸ்கேட்டர் ஆகிறது இப்படி எழுதலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோனான் வந்து என்ன டிடர்மைன் பண்ணுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகிற எக்ஸ்ரேஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட எனர்ஜி மொமெண்டத்தையும் மெஷர் பண்ணுறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் பெனிட்ரேஷன் டெப்த்துக்கும் கொஹிரன்ஸ் லென்த்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன் ஈக்குவேஷன் என்ன ரேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஈக்குவல் டு லாம்டாவே எப்சிலானட். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் ஒன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதில் டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லி ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பி இஸ் டோட்டலி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த சூப்பர் கண்டக்டர். எப்போ பிலோ சர்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டோட்டலி எக்ஸ்க்ளூடுன்னு சொல்கிறாங்க. அட் ஹெச்சிசியில் பார்க்கும்போது த மெட்டீரியல் லாஸ் அ சூப்பர் கண்டக்டிவிட்டி த பி பெனிட்ரேட்ஸ் ஃபுல்லின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்சிசியாக இருக்கும்போது பெனிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதே தான் இங்கேயுமே. ஸோ டூ கிரிட்டிக்கல் ஃபீல்டு இருக்கும், ஹெச்சிசி ஒன் ஹெச்சிசி டூ. ஹெச்சிசின்றது லோயர் கிரிட்டிக்கல் ஃபீல்ட்னு சொல்கிறாங்க, ஹெச்சிசி டூன்றது அப்பர் கிரிட்டிக்கல் ஃபீல்டு. ஸோ இது லெஸ் தென்னாக இருக்கும்போது டயா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூட் ஆகுது, சூப்பர் கண்டக்டிங்காக இருக்கும். அட் ஹெச்சிசியில் தான் என்ன, ஹெச்சிசி ஒன்னில் தான் என்ன ஆகும் அப்படின்னா பீன் ஆகும் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு. கிரேட்டர் ஆயிடுச்சுன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும், சூப்பர் கண்டக்டிங்லேருந்து நார்மல் ஸ்டேட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இல்லை மூணாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் லெஸ்ஸு கிரேட்டர்னு சொல்கிறோம், லெஸ்ஸுனா சூப்பர் கண்டக்டர், கிரேட்டராக இருந்தால் கண்டக்டர்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே மூணு ஸ்டேஜை நம்ம பிரித்து சொல்கிறோம். ஸோ எப்படி சேஞ்சஸ் ஆகுது சூப்பர் கண்டக்டிங்லேருந்து எங்கே நார்மல் ஸ்டேட்டாக மாறுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து அதோடைய டயக்ராம். ஸோ இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட்டு, இது மேக்னடைசேஷன். ஸோ இது கிரிட்டிக்கல் ஃபீல்டு. ஸோ இங்கே மேக்னடைசேஷன் கிரிட்டிக்கல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இது வெர்டெக்ஸ் மாதிரி இருக்குது, இது ஹெச்சிசி ஒன், இது ஹெச்சிசி, இது ஹெச்சிசி டூ, இது டைப் டூ, இது சூப்பர் கண்டக்டிங், இது நார்மல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு, மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்கு, மெர்குரி, கேலியம், டின்னு, இதெல்லாமே இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் இருக்குது. இன்ஹோமோஜினஸ் மெட்டீரியல்னு சொல்லி இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிட் பண்ணுது மெய்ஸ்னர் எஃபெக்டாக, இங்கே வந்து டஷன்ஸோ மெய்ஸ்னர் எஃபெக்ட் இங்கே இல்லை, இது ரிவர்சபிள், இது இர்ரிவர்சபிள். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஃபீல்டு வந்து பார்க்கும்போது ஃபார் த டைப் ஒன் ஆர்டர் பாயிண்ட் ஒன் டெஸ்ட்லாம் இங்கே 13 இருக்குது. இங்கே கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹெச்சிசி அட் விச் மேக்னடைசேஷன். இங்கே வந்து பார்க்கும்போது த சூப்பர் கண்டக்டர் இன் விச் த மெட்டீரியல் லாஸஸ் மேக்னடைசேஷன் கிராஜுவலி ரேதர் தன் சடன்லி எஸ்டாப்ளிஷ் டைப் டூன்னு சொல்கிறாங்க. இங்கே சாஃப்ட்டு பியூர்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுது பிஎஸ்சிஎஸ் தியரியை. இங்கே வந்து பார்க்கும்போது ஹார்டு அல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா லண்டன் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இது 100 டைம்ஸ் மோர் ஹையர் தன் த வேல்யூ ஆஃப் ஹெச்சிசி ஆஃப் டைப் ஒன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லோ கிரிட்டிக்கல் ஃபீல்டு, இது ஹை கிரிட்டிக்கல் ஃபீல்டு. பெனிட்ரேஷன் டெப்த்துன்னு பார்க்கும்போது பெனிட்ரேஷன் டெப்த் ஆஃப் த கொஹிரன்ஸ் லென்த் வந்து லெஸ் தன் 1/√2 இருக்கும், இங்கே கிரேட்டர் தன் 1/√2 இருக்கும். அப்புறம் கொயசிவிட்டி ரிட்டன்டிவிட்டி இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். இங்கே ஹிஸ்டரிசிஸ் லாஸ் கம்மியாக இருக்கும், சசப்டிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே ஹிஸ்டரிஸ் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், சசப்டிபிலிட்டி வந்து பார்க்கும்போது குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்கும்போது டைப் ஒன் அண்ட் டைப் டூ. சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பிசிஎஸ் தியரியும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.